திங்கட்கிழமை முதல் தமிழகம் எங்கும் இறுக்கமான ஊரடங்கு வரவுள்ள சூழ்நிலையில் இரவு என்று பாராமல் மதுரை கீழமாசி வீதி பகுதியில் உள்ள பஜாரில் அளவுக்கு அதிகமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மதிவாணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மதிவாணன், தற்போது அங்கு கூட்டம் எவ்வாறு உள்ளது? சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உலகையை அச்சுறுத்தி வருகிற கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை என்பது மதுரை மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு மட்டுமே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இதனையடுத்து தான் தமிழக அரசு இதனை தடுத்து நிறுத்துவதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிற சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக அதிகாலை 10 மணியிலிருந்து முழு ஊரடங்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் இருக்கிற பட்சத்திலும் கூட 99% விழுக்காடு பொதுமக்கள் அரசு வழிகாட்டுதல்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி வந்தனர். இருப்பினும் கூட மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை என்பது மிக தீவிரமாக தொடர்ந்து பரவி வருவதால் தமிழக அரசு தற்சமயம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாக அது இன்று முதல் நாளை வரை கடைகள் முழுவதும் 8 மணி வரை இயங்கும். அதற்கு அடுத்தபடியாக வரும் திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து 7 நாட்களுக்கு எந்த கடையும் இயங்காது. அதே போல முழுமையான ஊரடங்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து தான் மதுரை மாவட்டத்தில் மிக சரியாக இந்த அறிவிப்பு வந்தவுடன் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டது. கடைகள் திறக்கப்பட்ட உடனே மதுரை மேலமாசி வீதி, கீழமாசி வீதி, கீழ மாரத் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வாங்குவதற்கு உபயோகமான இடம் என்று கருதப்படுவதால் அனைத்து பொதுமக்களும் இன்றைய ஓரிடத்தில் ஒன்றிணைந்து தங்களுக்கு தேவையான முழுமையான பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். இருப்பினும் கூட பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை காவல்துறையின் சார்பாகவும் ஊடகங்களின் சார்பாகவும் தொடர்ந்து வழங்கி வருகிற பட்சத்திலும் கூட இன்னும் 80% மக்களை தவிர 20% மக்கள் அந்த ஒத்துழைப்பு என்பது நல்காமல் இருந்து கொண்டிருக்கின்றனர். இந்த காட்சிகளிலே நம்மளால் காண முடிகிறது, அதாவது சமூக இடைவெளி என்பது முற்றிலும் இல்லாமல் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை என்பது மிக தீவிரமாக இருக்கிறது. மூச்சிழைப்பு என்பது முக்கியமாக இந்த இரண்டாவது அலையில் இடம்பெறுகிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறது. அதே காரணத்தினாலே பொதுமக்கள் அனைவரும் தேவைகளுக்கு ஏற்ப மட்டுமே வெளியில் வர வேண்டும். தேவைகளுக்கு வருகிற பட்சத்திலும் கூட கையுறை, முதக்கவசம் உள்ளிட்ட பொருட்களை அணிந்துதான் வர வேண்டும். சமூக இடைவெளி என்பது முக்கியமாக கடைபிடித்தாக வேண்டும். தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வுகளை வழங்கி வருகிற பட்சத்திலும் கூட இன்னும் 20% மக்கள் இந்த நோய் தொற்றினுடைய வீரியத்தை அறியாமல் இருப்பது வேதனையினுடைய உச்சத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. அதே காரணத்தினாலே வருகிற 7 நாட்களுக்கு, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து, முழுமையான ஊரடங்கு உத்தரவு என்பது தமிழக அரசினால் விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய உத்தரவுகளுக்கு பொதுமக்கள் அனைவரும் செவிசாய்த்து அவர்தம் இல்லங்களில் இருக்கிற பட்சத்தில் மட்டுமே இந்த இரண்டாவது அலையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. வருணியா, விவரங்களுக்கு நன்றி மதுவாணன்.